उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्कुरुपरम्पराये नमः. நேத்தி முதல் சூத்திரத்தினுடைய தாத்பரியம் பார்த்தோம். ஜெயின மதம் அவ சொல்ற சப்தபங்கி அநேகாந்தவாதம் இதெல்லாம் ஒரே வஸ்துவில ஒரே சமயத்துல இதெல்லாம் வராது அப்படின்றத நைகஸ்தின் அசம்பவாத் அப்படின்ற விஷயத்தான் சாதிச்சத நேத்தி பார்த்தோம். இப்போ மேல தோஷங்களை மூணு சூத்திரங்கள்னால சாதிக்க போறேன். அவ சித்தாந்தத்துல ஒரு விஷயம் ஒத்துட்டு இருக்கா, ஆத்மா இருக்கே நித்தியமா தான் இருக்கு, ஆனால் ஷரீர பரிமாணம் அப்படின்னு சொல்ற உடம்பு எந்த எவ்வளோ எவ்வளவு எவ்வளவு பெருசா இருக்கோ, உடம்பு எவ்வளவு அளவுல இருக்கோ அந்த அளவு தான் ஆத்மா அப்படின்னு சொல்ற அவ. இது விபரீதமான வழி. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுன்னு, உடம்பு அப்படின்னாலே அது வந்து விருத்தி ஹிராசங்களை உடையது. ஒரு நாள் பெருத்து போயிருப்போம், ஒரு நாள் இழைச்சு போயிருப்போம், ஒரு நாள் மத்தியமமா இருப்போம். இது லோகத்துல இருக்கு. அதனால உடம்புனாலே பொதுவா ஹேயம், அது உடம்புன்றதே ஹேயம் நமக்கு எல்லாம், அது தியாஜ்யம். நம்ம அனுபவிக்கிற கஷ்டங்கள் எல்லாம் இந்த உடம்புனாலதான் வருது. ஏன்னா கர்ம விஷயத்துவம் இருக்கிறதுனால, கர்ம விஷயத்து நமக்கு இந்த உடம்புடைய சம்பந்தம் வந்துருச்சு, அதனால நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். ஆக உடம்புன்றதே ஹேயம், அந்த உடம்பளவுதான் ஆத்மா இருக்கு அப்படின்னுட்டு ஜெயனன் சொல்ற இது. அப்ப அது எப்படி இருக்க முடியும்? அதுவே விபரீதம். என்ன விபரீதம் அப்படின்னாக்க, உன் பட்சத்துக்கே நான் வரேன், உடம்பு வேற ஆத்மா வேற, உடம்புடைய அளவுதான் ஆத்மா இருக்கு அப்படின்னு சொல்ற. இப்ப என் உடம்பு இருக்கு, என் உடம்பு முழுக்க நான் வியாபிச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது நையாயிகள் மீமாம்சகள் இவெல்லாம் சொல்ற மாதிரி ஆத்மா விபு கிடையாது, எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிறது இல்ல. விபுன்னு சொல்றாவா நையாயிகால் மீமாம்சகாலாம். வேதாந்திகளோ அணு அப்படின்னு சொல்ற, எல்லாம் அடுத்த பாதத்துல எல்லாம் சேகிப்போம். அதனால அணு அணுஸ்வரூபம்னு நம்ம சொல்றோம். இந்த ஜெயினன் அணுவும் இல்லை, விபுவும் இல்லை, உடம்பு பரிமாணம் தான், தேக பரிமாணம் தான் ஆத்ம பரிமாணம். உடம்பு எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசுதான் இந்த ஆத்மா இருக்கு. அப்படின்னா இப்ப இந்த கா தலையில இந்த கால் பரியந்தம் என் உடம்பு வியாபிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். சரி, அந்த மாதிரி நீ சொல்றத நான் ஒத்துண்டா கூட அதுல எத்தனை பிரச்சனை வருது தெரியுமோ? என்ன பிரச்சனைனாக்க, இப்போ இந்த ஜென்மாவில ஒரு யானை, இந்த ஜென்மாவில ஒரு யானை இருக்கு. அந்த யானையினுடைய உடம்பு எவ்வளவு பெருசு, மிருகங்கள்லயே அது பிரம்மாண்டமா இருக்குதுன்ற வியாபிச்சு பெருசா இருக்குது. இந்த ஜென்மாவில அது யானையா இருக்கு, அடுத்த ஜென்மாவில அது வந்து கடுகு எறும்பா பிறக்குறது, எறும்பா பிறக்குறது. இந்த ஜென்மாவில யானை அளவு யானை, அடுத்த ஜென்மாவில இது எறும்பாக பிறக்கிறது. இப்போ இந்த யானை அளவு இருக்கிற ஆத்மா இருக்குதே அது எவ்வளவு பெருசா இருக்கும்? அது அடுத்த ஜென்மாவில எறும்பா பிறக்கணும்னாக்க அந்த எறும்பினுடைய சரீரத்துல எப்படி உள்ள போற முடியும்? இவ்வளவு பெரிய யானையினுடையது, நீனா சொல்ற ஆத்மா பரிமாணம்னு எங்களை வந்து நீ கேட்க முடியாது. நான் என்ன சொல்லுவேன், இன்னைக்கு மனுஷனா பிறந்தா கூட நாளைக்கு அவன் கர்ம விஷயத்து எறும்பு சரீரத்தை எடுத்துக்கிறான்னு நான் சொல்லுவேன். அணுதான் ஜீவன், அணுவாக இருந்தாலும் இன்னைக்கு இந்த இந்த கர்மாவனால நமக்குல ஏதோ நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம், அதனால மனுஷனா பிறந்தோம், பிராமணனா பிறந்தோம், ஸ்ரீ வைஷ்ணவனா பிறந்தோம், தேசிக சம்பிரதாயத்தை சேர்ந்தவனா பிறந்து
நாம் இவ்வளவு நல்ல உன்னதமான ஸ்திதியில நாம் இருக்கோம். நமக்கு அதே எத்தனையோ ஜென்மங்கள் நாம் எடுத்திருப்போம், அதுல எவ்வளவோ புண்ணிய பாப கர்மாக்களுக்கு அனுகுணமாக உடம்பு கிடைச்சிருப்போம். இந்த உடம்பு கிடைச்சிருக்கு ஆத்மாவுக்கு, ஆத்மாவனுடைய சுரூபமே உடம்பு அளவு அப்படின்னு நாம ஒத்துக்கல. அதனால என்ன பார்த்து நீ கேட்க முடியாது. ஆனா நீ சொல்ற பிரகாரம் தேக பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்னு சொன்னியானாக்க அதுல விபரீதம் வருது. ஏன்னா எறும்பு அளவு அடுத்த ஜென்மாவோட ஒரு யானை, யானை அளவு இருக்கிற ஆத்மா அடுத்த ஜென்மாவோட எறும்பாக பிறக்கும். அப்போ அந்த எறும்பு உள்ள எப்படி போற முடியும்? இவ்வளவு பெரிய உடம்பாச்சே, அது போக உள்ளே போக முடியாது. அல்லது இந்த ஜென்மாவில எறும்பா பிறந்தோம், அடுத்த ஜென்மாவில யானையா பிறந்தான்னு சொல்லுவோங்கோ. இப்ப எறும்பு அளவு தானே இருக்கு ஆத்மஸ்வரூபம் பரிமாணம், ஆத்மாவனுடைய அளவு எவ்வளவுன்னா எறும்பு அளவு இப்ப இருக்கு, எறும்பு உடம்புனுடைய அளவு எவ்வளவோ அவ்வளவு இருக்கு, அது அடுத்த ஜென்மாவில யானையா பிறகுதுன்னு வச்சுக்கோங்கோ. அப்போ இந்த உடம்பு அளவுன்றதுல எறும்பு அளவு இத்தனை உண்டு தானே, அந்த யானை அளவு எப்படி எடுத்துக்க முடியாது? இப்படியும் சொல்ல முடியாது, அப்படியும் சொல்ல முடியாதே. அதனால தேக பரிமாணம் தான் ஆத்மான்னு நீ சொன்னையானாக்க அது இங்க சித்திக்கவே சித்திக்காது, சித்திக்கவே சித்திக்காது. ஏன்னா இப்ப சொன்ன மாதிரி ஏவஞ்ச ஆத்மா காஷ்ணியம் அப்படின்னு சூத்திரகாரன் சாதிக்கிறார். அகாஷ்ணியம் ஆத்மாவனுடைய பூர்ணத்துவம் வராது. காஷ்ணியம் அப்படின்னா முழுக்கன்னு அர்த்தம், பூர்ணமாக இருக்கிறதுன்னு அர்த்தம். இவன் நீ தான் சொல்லிட்ட தேகசரீரி ஆத்மா, தேக பரிமாண ஆத்மா அப்படின்னு சொல்ற. தேகத்தினுடைய அளவு எவ்வளவு இருக்கோ அவ்வளவு அந்த அளவு தான் இந்த ஆத்மா இருக்குன்னு நீ சொல்லிட்ட. அப்போ இப்ப பெரிய உடம்பு எடுத்துட்டு இருக்கிறவன் அடுத்த ஜென்மாவில ஒரு சின்ன கிருமியாவோ எறும்பாகவோ பிறந்தாக்க இவ்வளவு பெரிய உடம்ப அதுக்குள்ள எப்படி புதுக்க முடியும்? ஏன்னா இவன் ஜெயனன் சொல்றான் அந்த வார்த்தையை, நீ ஜெயனன் சொன்ன வார்த்தை தான் அது. ஜெயனன் இத மாதிரி சொல்லச்ச உன் சித்தாந்தத்துக்கே இப்ப விரோதம் வருதே, அதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? அந்த சமாதானம் உன்னால சொல்லவே முடியாது. ஆகையினால இந்த ஜெயன மதத்தை அங்கீகரிக்க கூடாது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினால சாதிக்கிறார். இப்போ அந்த சூத்திரத்தை சேவிக்கலாம், தீபத்துல சூத்திரத்தை சேவிக்கலாம். ஏவம் ச ஆத்மா அகாஷ்ணியம், ஏவம் ச நீ வந்து இத மாதிரி தேகமே ஆத்மா அப்படின்னு நீ அங்கீகரித்தாக்கா அப்ப என்ன ஆகும்னு, ஏவம் ச ஆத்மா அகாஷ்மியா ச, அந்த சேன்றது சமுச்சயம், அதுவும் ஒரு ஹேத்து, உங்களுடைய சித்தாந்தமே பொருந்தி இருக்காது, பொருந்தியே இருக்காது. ஏன்னாக்கா பூர்ணத்துவம் வரணுமா வேண்டாமா? பூர்ணத்துவமே வராதே. இப்பதான் உதாரணம் சொன்ன முடியும், யானை உடம்பு எப்படி எறும்பு சரீரத்துல போகும், அது உள்ள போகாதே. அதனால ராவணன் சொன்ன மாதிரி பானையில யானைய அடைச்சு விடுவோம், அது எப்படி வரும்? அது வராதே அது. அதனால நீ எந்த பக்கம் சொன்னாலும் சரி இது தோஷம் வந்துடும். ஏன்னாக்கா ஷரீர பரிமாணத்தேகி ஆத்தனஹா, ஆத்மாவுக்கு ஷரீரமான இருக்கு, உடம்பளவு அது இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா பிரகதா ஷரீராத்து அல்பீயசி ஷரீரே பிரவிசதா அகாஸ்மியம். பிரகதா பெருசா இருக்கு உடம்பு, சாதாரண அல்பியசு சரீரே, சிறிய சரீரம், சின்ன சரீரத்தை உடைய ஜென்மா எடுக்கிறான், அதுல சரீரம் அந்த சரீரத்துல பிரவிஷதாக அதுல உள்ள போறவனுக்கு அகாஷ்ணியம் பூர்ணத்துவம் இல்லை, முழுக்க இல்ல, முழுக்க உள்ள போக முடியாது. அபரிபூர்ணத்துவம் பிரசஜதே, பரிபூர்ணத்துவம் இல்லை அபரிபூர்ணத்துவம் தான் அங்க இருக்குது. அதனால சதானியும் அல்ப பரிமாணத்துவ யானை உடம்புல இருக்கிற சமயத்துல பிரகத் பரிமாணம், பெரிய பரிமாணம், பெரிய அளவு இருந்தது இந்த ஆத்மாவுக்கு. இப்பவோ ஒரு பிப்பீலிக்கா எறும்பு, எறும்பு உடம்புல போக போறது இந்த ஆத்மா.
எறும்பு உடம்புல போனோம்னாக்க அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி உடம்பு இத்தனோட உடம்பு தானே, இவ்வளவு பெரிய உடம்பை எப்படி உள்ள அழைக்க முடியும்? அதனால பூர்ணத்துவமே வராது. அபரிபூர்ணத்துவம் அகார்ஷ்ணியம், அபரிபூர்ணத்துவம் பரிபூர்ணத்துவம் இல்லை இன்மை, பரிபூர்ணத்துவமே வராது. அது பிரசித்தியதே, அந்த தோஷம் வந்துடும். ஏன்ன ததானியும் அல்ப பரிமாணத்வா, அல்ப பரிமாணம் தானே அப்ப இருக்கு. சிறிய பரிமாணம், சிறிய பரிமாணம் இருக்கத்தே சிறிய பரிமாணத்துல பெரிய பரிமாணமானது வராதே, உள்ள வராது. ஆகையினால இது தோஷம், ஏவந்து ஆத்மா அகாத்தியம் அப்படின்னு சாதிக்கிற. அதுக்கு அவன் என்ன சொல்றான், இல்ல இல்ல நாங்க என்ன சொல்றோம், பரியாயம்னு ஒரு சப்தம் சொல்றோம். மூஞ்சு பரியாயம்னாக்க அவஸ்தா அப்படின்னு சொல்றோம், நிலை அப்படின்னு சொல்றோம். அது அதுக்கு ஏத்த மாதிரி நிலையை எடுத்துக்கிறதுன்னு நான் சொல்லிட்டு போறேன். அப்படி சொன்னாக்க உனக்கு விரோதம் வராதே அப்படின்னு அவன் கேட்கிறான். ஏன்னா இந்த ஆத்மாவுக்கு சங்கோஜ விகாச தர்மம் இருக்கு, சங்கோஜ விகாசம் இருக்கு. பெரிய உடம்புல போனோமா, பெரிய உடம்புடைய சரி ஆத்மாவில போனோம்னாக்க அதுக்கு ஏத்த மாதிரி விகாசம் பண்ணிக்கிறது உடம்ப, சிறிய உடம்புல போனோம்னாக்க அதுக்கேத்த மாதிரி குறுக்கிக்கிறது, குறுக்கின்ற சங்கோச்சம் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ரெண்டு சுவாவம் இருக்கு அதுக்கு நிலைகள். அந்த நிலையை கொண்டு ஆத்மாவானது முதல்ல யானை சரீரத்தில் இருக்கலாம், அதுக்கப்புறம் பிப்பீலிக்கா சரீரம் எறும்பு சரீரத்துல போகலாம், அல்லது பிப்பீலிக்கா சரீரத்துல எறும்பு சரீரத்துல இருந்துட்டு யானை சரீரத்து உள்ள போகலாம். அதனால இது தோஷம் இல்லையே அந்த மாதிரி நாங்க சொல்றோம் அப்படின்னாக்க அது இன்னும் உங்க உங்க சித்தாந்தத்துல தோஷம் வந்துடும். என்ன தோஷம் வரும்னாக்க இந்த சங்கோஜ விகாசம்லாம் இருக்குதே அது எதுக்கு தெரியுமா இருக்கும், அச்சேதனத்துக்கு வரும். அச்சேதனத்துக்கு தான் சங்கோஜ விகாசம் வரும். அச்சேதன சுரூபந்தான் எப்ப ஏன் உடம்பு இருக்குது, குறுக்கி போடுறது, பெருகி போடுறது, பருத்து போயிடுறது, அல்லது இறைச்சி போயிடுறேன் அப்படின்னு நாம சொல்றோம். இது வந்து சரீரத்துக்கு தான், ஏன் ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னைக்குமே கிடையாது. ஆத்மஸ்வரூபத்துக்கு என்னைக்குமே குறைபாடே கிடையாது, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறதுனால அதுக்கிட்ட தோஷம் சொல்ல முடியாது. ஆனால் நீ உடம்புக்கு சொல்ற உடம்பு எவ்வளவோ அதுதான் ஆத்மஸ்வரூபமோ, அப்போ அந்த தேக பரிமாணமான ஆத்மாவுக்கு இந்த மாதிரி நிலைகள் இருக்கு, சங்கோஜம் பண்ணிக்கிற நிலை அல்லது விகாசம் பண்ணிக்கிற நிலை இருக்குன்னு சொன்னியானாக்க அதனால விகாரம் வந்துடும். ஆத்மாவோ விகாரரகிதன், தோஷமற்றவன், ஒரு விகாரமும் அவனுக்கு கிடையாது ஆத்மாவுக்கு. எந்த விகாரமும் சொல்ல முடியாம சுத்தாத்ம சுரூபம் ஆனந்தாதிசயத்தோட இருக்குது அப்படிதான் ஸ்ருதிகள் சொல்றது. நீ கணக்கு அதை ஒத்துட்டேனாக்க விகாரம் ஆத்மாவுக்கு அங்கீகரிச்சுதான் ஆயிடும். ஆத்மாவுக்கு விகாரத்தை அங்கீகரிச்சாக்க அது எவ்வளவு அப்படின்னு வந்துடும், சுருங்கி போறது, வளர்ந்து போறது, பருத்து போயிடுறது அப்படின்லாம் வந்துடும். அது பெரிய தோஷம், அதை அங்கீகரிக்க கூடாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபம் என்னைக்கும் அது விகாரரகிதம். இதுல ரெண்டாவது அத்தியாயத்துல இந்த ஜீவாத்ம சுரூபத்தை சொல்லிட்டு விகாரரகிதமா தான் சொல்லியிருக்க. ஸ்ருதியும் அப்படியேதான் சொல்லிட்டு போயிடுது. ஸ்ருதி வந்து இந்த ஆத்மா நித்தியமா இருக்குது, பொதுவாக இன்னொரு விஷயம் நித்தியமா எது இருக்குதோ அதுக்கு விகாரங்கள்லாம் இருக்காது, அச்சேதனத்துக்கு உண்டு. அதே ஆத்மஸ்வரூபம் இதுக்கெல்லாம் விகாரமே இருக்காது. இதை வந்து நாங்க சொல்லல, ஸ்ருதிகளே சொல்லிட்டு போயிருக்கு. ஆகையினால நீ விகாரத்தை ஒத்துக்கும் விகாரத்தை ஒத்துண்டா என்ன ஆகும், அது இருந்துட்டு போட்டமே அப்படின்னாக்கா அப்ப அனித்தியத்துவம் வந்துடும். எது விகாரத்தோ அது பொதுவாக அனித்தியமா இருக்கும். உலகத்தை ஒரு கல்லை பார்க்குறோம், கல்லை பார்த்தோம்னா அது அனித்தியம், அது உற்பத்தியா சொல்லியோ நிச்சயமா அது நாசம் உண்டு. அது அது எப்படி இருக்கும், புதுசாக ஒரு செங்கல் வாங்கினோம்தான் நடம் இருக்கு, நாலு நாள் கழிச்சு செய்ய ஆரம்பிக்கிறது,
ஜலம் படுறது, அங்கங்க குழி விழுறது, உடையிறது, இப்படி எல்லாம் இருக்கு. விகாரங்கள்லாம் இருந்ததுன்னாக்க அநித்தியத்துவம் வந்துடும். இந்த மாதிரி தோஷங்கள்லாம் வந்ததுன்னாக்க நீ ஆத்மாவை நித்தியம்னு சொல்றிருக்க. நித்தியமான ஆத்மாவுக்கு விகாரமே இல்லைன்னா நீ ஒத்துன்ருக்க. ஆனா விகாரம் ஒத்துண்டுதான் ஆயிடும். இந்த மாதிரி அந்தந்த உடம்புல உள்ள போறதுக்கு ஏத்த மாதிரி சங்கோஜ விகாரங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீ அங்கீகரிச்சுதா ஆயிடும். விகாரத்தை நீ அங்கீகரிச்சுட்டேன்னாக்கா அதுக்கப்புறம் ஆத்மஸ்வரூபமே அடிபட்டு போயிடுறதே, அனித்தியத்துவம்லாம் வந்துருமே. ஆகையினால அந்த சித்தாந்தம் தவறு. அதனால கடாதி துல்லியமா ஆயிடும். கடம் அச்சேதனம், அது என்ன பண்றது, திடீர்னு உடையிறது. அதே ஒரு ஒரு கடமானது ரொம்ப நாள் இருக்கிற மாத்திரம், ரொம்ப ரொம்ப நாள் ஒரு சால் வச்சுட்டு இருந்தா பெரிய சால், அந்த சால்ல புளி இல்லாம போட்டு எப்ப மிளகா புளி எல்லாம் எப்ப எது கிடைக்கிறதோ அப்ப மொத்தமா வாங்கி வச்சுட்டோம்னாக்கா ஒரு வருஷத்துக்கு தான் கடான் இருக்கும். அதனால இந்த ரொம்ப நாள் அந்த சால் இருந்தது. அதுக்கப்புறம் சால்னா பெரிய பானைய சொல்லுவா, இல்லைன்னா பார்த்துருப்பீங்க கிராமத்துல இருந்த வாழ்க்கை தெரியும். அதனால அத மாதிரி வச்சிருந்தாது. ஆனால் வேற ஏதாவது ஒண்ணு வாங்கிட்டு வந்தோம்னா அது ஒழுங்கா வச்சுக்கலன்னு உடஞ்சி போயிடுறது, அது உடஞ்சி போயிடுதுன்னா அது அனித்தியமா போயிடுறது. அப்போ விகாரம் எதுக்கு இருக்கோ அது அனித்தியம் அப்படின்னு ஆயிடுது. அதனால நீ ஆத்மாவுக்கு விகாரத்தை ஒத்துன்ருக்க, அதனால அது அனித்தியம் அப்படின்னு ஆயிடும். அதை இப்ப சொல்ற நஜ பர்யாயாதத்ய விரோதஹ விகாராதித்யஹ நஜ பர்யாயாதபி. நீ சொன்னையே அவஸ்தைகள், அந்த சங்கோஜாவஸ்தா அந்த மாதிரி விகாசாவஸ்தா எல்லாம் இருக்குது, அதனால இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நீ சொன்ன. அவிரோதம், விரோதம் இல்லை. பெரிய யானையிலிருந்து இத்தினோண்டு எறும்பு உள்ள போகலாம், எறும்பு சரீரத்திலேருந்து யானை சரீரம் எடுத்துக்கிச்சு அதுல போகலாம் அப்படின்னு நீ சொன்னையே அதுல தோஷம் வரும். என்ன தோஷம்னா விகாராதித்யா, விகாரம் ஆதிசப்தத்தினால அந்த விகாரத்தினால வரக்கூடிய அனித்தியத்துவம் அதெல்லாம் வந்துடும். அதனை ஒத்துக்கிறியா? அது சொல்ற சதாவித அல்பத்வ அவஸ்தாயோகேனாபி, அல்பத்துவம்லாம் இருக்குது, அது மாதிரி பிருகத்துவம் இருக்குது. இந்த மாதிரி அவஸ்தாயோகேன இந்த நிலையினுடைய சேர்க்கை, அதனால கூட யோகேனாபி அவிரோதா ந சம்பவதி, நீ விரோதம் இல்லைன்னு நீ வந்து சாதிக்க முடியாது. அவிரோதா ந சம்பவதி, அந்த அவிரோதம்ன்றதே வராது, சம்பவிக்காது. ஏன்னாக்க கடப்படாத எரிவே கடம் அத மாதிரி வஸ்திரம் இதெல்லாம் என்ன பண்றது, நாசத்தை அடைஞ்சு விடுறதே. சின்ன வஸ்திரம் பண்றான், பெரிய வஸ்திரம் பண்றான், எல்லாம் தான் இருக்கும். ஆனா அது கேட்க முடியாது, அனித்தியத்துவம் தானே வந்து நிக்கிறது. ஆத்மா நிச்சயமாச்சே, அப்போ அசேதன துல்லியமா ஆயிடும். ஆத்மாவும் ஆத்ம தத்துவன்றதும் அசேதன துல்லியம். அசேதனம் எப்படி அனித்தியமாக அழிவை உடையதோ அந்த மாதிரி ஆத்மா கூட அழிவை உடையது அப்படின்னு சிந்திச்சிடும். அது நீ ஒத்துக்க மாட்ட, ஏன்னா நீ ஆத்மா நிச்சயம் சொல்லியிருக்காது. அதனால சொல்ல கடப்படாத எரிவே விகார விகாரம் இருக்குது, மாறிண்டே இருக்கும். தத்யுக்த அந்த விகார பிரயுக்தமான தோஷாஸ்பதத்துவ புதங்கார் அனித்தியத்துவம் முதலான தோஷங்கள்லாம் வந்துடும். அனித்தியத்துவம் சொன்னாக்கா நாசவத்துவம், நாசவத்துவம் சொல்லிட்டாருனாக்கா ஆத்மஸ்வரூபமே நாசமாயிடுறது. அப்ப மோட்சம் யாருக்குன்னு கேள்வி வரும், யாருக்கு மோட்சம், ஏன்னா அவனே போயிட்டானே, அவனே போயிட்டவனுக்கு மோட்சம் எப்படி வரும் அப்படின்னு கேள்வி வரும். ஆகையினால தோஷாஸ்பதத்துவ புதங்கார் அது இருக்கிறதுனாலையும் இந்த ஆத்மாவுக்கு சித்தாந்தம் யுக்திமத்து அல்ல, அதாவது சரியான சித்தாந்தம் இல்லை. அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், அவன் ஒத்தன் இருக்க. இந்த இப்ப நான் வந்து உபாசனம் பண்றேன், நான் உபாசனம் பண்றதா உபாயத்தை நொட்டிக்கிறேன், உபாயத்தை நொட்டிச்சாக்க
எந்த உடம்புல உபாயத்தை அனுஷ்டிச்சு அது கடைசி ஜென்மமா ஆறுதோ, எந்த எந்த ஜென்மாவில உபாசனத்தை அனுஷ்டிச்சு உபாயத்தை அனுஷ்டிச்சு அது கடைசி ஜென்மமா மாறிடுறது. இவன் மோட்சத்தை அடையிறான் அப்படின்னு சொல்றாவ. அந்த மோட்சத்தை அடையிறான்னு சொன்னாக்க அவ என்ன ஆகும்? அதுல அவ சொல்றது எது கடைசி உடம்போ அதுதான் மோட்ச தசையிலே இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். மோட்ச தசையில கூட இந்த கடைசி உடம்பு நம்ம இந்த சம்சாரத்துல மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி கடைசி உடம்பு எதுவோ அதுதான் வந்து மோட்ச தசையிலே இருக்குது அப்படின்னு அவன் சொல்றான். அப்போ மோட்ச தசையிலையும் கடைசி சம்சாரத்தையுடைய கடைசி நிலை, சம்சாரியான கடைசி ஜென்மம் அதுல என்ன உடம்போ அதுதான் மோட்சதையிலேயே இருக்கு அப்படின்னு அவளுடைய சித்தாந்தம். ஜெயினர்கள் அத மாதிரி சொல்ற. அப்படி சொன்னா என்ன ஆகும்னாக்க, இது வந்து ஒரே ரூபமா தான் இருக்கணும். அப்போ இந்த உடம்புக்கும் அந்த மோட்சத்துல இருக்கக்கூடிய ஒரு உடம்பு வருதோ இல்லையோ அதுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு, என்ன வித்தியாசம்? ஏன்னா ரெண்டும் ஒண்ணுதான் நீ சொல்லிட்டே. அப்போ இந்த சம்சாரியா இருக்கிறது கடைசியா எந்த நிலை இருந்ததோ அதுதான் மோட்சம் அர்த்தமாயிடுமே. அப்ப ஜீவன் முக்தி அப்படின்னு அவன் சொல்றாள் அத்வைதி வேள். அந்த மாதிரி நீ சொன்னதா ஆயிடும். அவனும் அதை ஒத்துக்கல. ஏன்னா இந்த உடம்போட இந்த சம்சாரத்துல இருக்கிற பரியந்தம் இவன் சம்சாரி ஆத்மாதான், இவன் இங்க இருந்து கிளம்பவே இல்லை அப்படின்னா ஒத்துருக்காவ. நீ அத மாதிரி ஒத்துட்டு இப்போ என்ன சொல்லிடுறேன்னாக்க, இந்த உடம்பும் அந்த உடம்பும் ஒரே அளவுதான் இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா மோட்சத்தை செய்யல என்ன நிலையோ அதுதான் இந்த கடைசி ஜென்மாவில இருக்கு உடம்பு, அந்த பரிமாணம் தான் அப்படின்னு நீ சொல்ற. அப்படின்னா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் என்ன சொல்லு? இதே உடம்பு தானே அதே உடம்பு, இந்த உடம்பு தான் அந்த உடம்பு அங்க இருக்குதுன்னு அர்த்தம் ஆயிடுது. அப்ப மோட்சத்துக்கும் கடைசி சம்சார ஜென்மாவுக்கும் என்ன வித்தியாசம்? அப்ப இதுவே எடுத்துட்டு போட்டுவேன், இதுதான் மோட்சம் அப்படின்னு சொல்லிட்டு போடு. இது தனியா இப்போ வந்து ஒண்ணு கல்பிக்கணுமா? நீ அங்க வேற இங்க வேற நீ கல்பிக்கவே வேண்டாமே. ஜீவன் முக்திவாதம் சொல்லத்தே இதை கண்டனம் பண்றோம். ஜீவன் முக்திவா இங்கேயே மோட்சத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாக்க அப்போ ஒரு தேச விசேஷம் போக வேண்டாம். ஏதோ ஒரு இடத்துல போய் அனுபவிக்கிறது நம்ம சித்தாந்தம், அது சிவகுண்டத்துல போய் அங்க போய் அனுபவிக்கிறது அப்படின்னு நம்ம கிட்ட நம்ம சித்தாந்தம் ஒத்துருக்கோம். நீ அத மாதிரி ஒத்துக்கல. நீ என்ன சொல்லிட்ட? பொதுவா இப்ப இருக்கிற உடம்பு தான் கடைசி ஜென்மாவில் இருக்கிற உடம்பு தான் மோட்சத்தை செய்யலே இருக்கும் அப்படின்னு நீ சொல்லிட்ட. அதுதான் உனக்கு இப்ப விரோதமா வந்து. அப்பனா அந்த உடம்பே போருமே, அந்த அளவே போருமே, அந்த சுரூப் மோட்ச அந்த ஆத்ம சுரூப்புமே போருமே. தனியா என்ன ஒரு மோட்ச சுரூபம்னு ஒண்ணு சொல்றது? இதான் மோட்சம். நீ அப்படித்தான் சொல்ற, அதுவே போருமே, அதை விட்டுட்டு தனியா ஒண்ணு கற்பிக்க வேண்டாம் அப்படின்றவா. அவளை பார்த்து நம்ம சொல்றோம் அது. அதனால அந்தியாவஸ்தித்த உபய நித்தியத்துவ ரெண்டுமே நித்தியம் நான் எடுத்துப்போம். அதாவது மோட்சத்தை செய்யற என்ன நித்தியமா இருக்குதோ அதுதான் கடைசி நிலையிலையும் இருக்கு அப்படின்னு நீ சொல்லணும். அப்ப கடைசி நிலையிலையும் அது இருந்ததுன்னாக்க ரெண்டு நித்தியம் நான் எடுத்து, அப்போ ரெண்டு நித்தியம்னாக்க மோட்சத்தையும் நித்தியம், கடைசி அந்தியம சரீரம் இருக்கே அதுவும் நித்தியம். அப்ப நித்தியமா போயிடுதுல அதுக்கு நாசம் எப்போ? அதுக்கு நாசம் சொல்ல முடியாது. உன்னால எது நித்தியமா இருக்கோ அது நாசம் இல்லை. இப்ப அதுதான் அனுவர்த்திக்கிறது, அதுதான் அனுவர்த்திக்கிறதுன்னு சொல்லிட்டியானாக்க அப்ப சம்சார திசையிலேயே மோட்சம் வந்துருச்சு நீ சொல்லணும். நீ அதை ஒத்துக்கலையே, ஜீவன் முக்தியா நீ ஒத்துக்கல, ஆகையினால இதுவும் சித்திக்காது. இந்த மாதிரி சொல்றதெல்லாம் எல்லாம் இது ஆகர்ஷிக்கிறதுக்கோசரம். உடம்பளவு ஆத்மா அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இந்த வைதிக சித்தாந்தம் இருக்கே அதுல இருக்கிறவாழ ஆகர்ஷித்து சொல்லணும். அதுக்கோசம் இது சொல்றதெல்லாம் விபரீதமாக, அதனால அது தப்பு.
அந்த சித்தாந்தமும் சரியன்னு அப்படின்னு இப்ப இங்க சாதிக்கிறார். இங்க பாருங்க அந்தியாவஸ்திதேசே உபயனித்யத்வாத் அவிசேஷா ஜீவஸ்ய, இந்த ஜீவாத்மாவுக்கு எது அந்தியம் பரிமாணம், எது கடைசியில உடம்பு இருந்ததோ, அதாவது ஆத்மஸ்வரூபம் எவ்வளவு பெருசு இருந்ததோ அதுதான் மோக்ஷாவஸ்தம். இந்த கடைசி ஜென்மாவோட உபாயத்தை அனுட்டிக்கிற ஜென்மாவோட எந்த பரிமாணம் எந்த அளவோட இந்த ஜீவன் இருந்தாலும் அதுதான் மோட்ச நிலையிலேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ தஸ்ய பஸ்டாது ஏகரூபேன அவஸ்திதே, பின்னாடி மோட்சம் அடைகிற சமயத்துல ஒரே ரூபமா தான் இருக்குது. இந்த சம்சாரத்தை செய்யல கடைசியில் இருக்கக்கூடிய ஆத்ம அளவும் ஆத்மாவனுடைய அளவு பரிமாணம் அதுவும் சரி, மோட்சத்தை செய்யவே இருக்கிறதும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு, ஏகரூபேன இருக்கு, அவஸ்திதே அந்த மாதிரி இருக்கிறதுனால சதேவ சுவாபாவிகம் பரிமாணம். அப்ப அதுதான் உண்மையான அளவு அப்படின்னு ஆயிடுறது. நீ சொல்ற பிரகாரம் தான், நாங்க சொல்லல, ஜெயின பட்சத்துல அது மாதிரி இருக்கு. அதனால சுவாபாவிகம் பரிமாணம், இயற்கையான பரிமாணம் எது அப்படின்னாக்க அந்திம சரீரம், அது எவ்வளவு அளவு இருக்கோ அந்த அளவுதான் மோட்சத்தை செய்யவே இருக்குது, அதுதான் சுவாபாவிகம் உண்மையானது அப்படின்ட்டு சிந்திக்கிறது நீ சொல்ற. அப்படி சொன்னாக்க ஆத்மனஸ்த பரிமாணஸ்த உபயோகோ, இப்ப ஆத்மாவும் நித்தியம் அதனுடைய அளவும் நித்தியம்னு ஆயிடுறது இப்போ. ஏன்னா அதான் அனுமதிக்க போறது மோட்சத்தை செய்யலாம், எப்பொழுதும் மோட்சத்தை செய்ய இதான் அனுவர்த்திக்க போறது. இப்படி அனுவர்த்திக்கிறதுனால ஆத்மஸ்வரூபமும் நித்தியம் அதனுடைய அளவு இருக்கே அதுவும் நித்தியம் ஆயிடும். உபய நித்தியத்துவ ரெண்டுமே நித்தியம் அப்படின்னு ஆயிடும். ரெண்டு நித்தியம்னு சொல்லிட்டாக்க அது அப்ப என்ன உன் சித்தாந்தத்துல தோஷம் வருது. என்ன தோஷம்னா பூர்வமபி ந சரீர பரிமாணத்தை சித்தி, இப்போ இந்த கடைசி இதுல இருக்குதே அது எதுவோ அதுதான் உண்மை, அதுக்கு முன்னாடி என்ன சரீரம் இருந்ததோ அந்த சரீர பரிமாணம் இல்லை அப்படின்னு ஆகிடும். ஏன்னா எது சுவாபாவிகம், என்ன சுவாபாவிகம்னு சொல்ற உண்மையான ரூபம் எதுனாக்க கடைசி சரீரம்தான், கடைசி சரீரம்தான் உண்மையான அளவு அப்படின்னு நீ சொல்லிட்ட. கடைசி சரீரம்தான் உண்மையான அளவுனாக்க அப்ப அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் அளவே கிடையாது, அதெல்லாம் பொய்யான தோற்றம். உண்மையான தோற்றம் கடைசி சரீரமும் அதே அதுவே அனுவர்த்திக்கக்கூடிய மோட்சத்தை செய்யும், அதுதான் அது அப்படின்னு ஆயிடும். அப்போ இந்த சரீர பரிமாணத்தோன்றதே உனக்கு சித்திக்காதே, ஏன்னா நின்ன வந்துட்டு இருக்க அது மாதிரி. எது இப்ப நம்ம வந்து எனக்கு ரூபம் இருக்கு சுரூபம், ஆனால் அந்த சுரூபம் கர்மாவனால மறைக்கப்பட்டிருக்கு. அந்த மறைக்கப்பட்டது அதை வெளில கொண்டு வரணும்னாக்க இந்த கர்மாவானது ஒழியணும். அந்த கர்மா எப்ப ஒழியும்னாக்கா உபாயத்தை நுட்டிச்சாக்கா கர்மா நாசத்தை அடையும். கர்மா நாசத்தை அடைஞ்சிருக்குனாக்க அப்ப இதெல்லாம் விலகி போயிடும், பிரதிபந்தகங்கள்லாம் விலகி போயிடும். சுவாமி சாராவிட சாய்க்கிற பிரதிஹதி விகமே தீவிகாசோஹி அப்படிங்கிறார். தடைகள்லாம் விலகிடுத்துனாக்கா தீவிகாசம் ஞானத்தினுடைய விகாசம் இருக்கு, அது ஸ்வதக வந்துடும், ஸ்வதக வந்துடும். ஸ்வதகனாக்க தானா அது பிரகாசிக்க ஆரம்பிச்சு, முன்னாடியும் அவனுக்கு இருக்கு பின்னாடியும் அவனுக்கு இருக்கு ரெண்டும் இருக்கு, ரெண்டும் ரெண்டு சமயத்திலையும் அவனுக்கு அந்த நிறத்தை செய்யமான சுத்தாத்ம ஸ்வரூபம் இருக்கு. ஆனால் இப்போ நமக்கு கர்ம விஷயாலா போயிடுவே இது மறைஞ்சி இருக்குது, சங்குச்சிதமா இருக்குது. பிரகாசிக்கல அதனால நமக்கு இதெல்லாம் தெரியல, ஆனால் பின்னாடி இதெல்லாம் நமக்கு தெரியறது. ஏன்னா கர்மாவெல்லாம் போயிடுறது,
தடைகள்லாம் விலகி போயிடுது, அதாவது விரோதி வர்க்கங்கள் அத்தனையும் போயிடுறது, போயிட்டாக்கா நமக்கு மோட்சம் கிடைச்சிடுது. அப்போ யதாவஸ்தித ஆத்மஸ்வரூபத்தை நாம் அனுபவிக்க ஆரம்பிச்சு. இது நம்ம சித்தாந்தத்துல, இவா சித்தாந்தத்துல அந்த மாதிரி ஒத்துக்கல. பொதுவாக கடைசி சரீரம் ஒண்டிதான், இந்த சம்சாரத்துல கடைசி சரீரம் ஒண்டிதான் உண்மையானது, அதுதான் மோட்சத்தினை அனுவர்த்திக்கும் அப்படின்னு அவ சொல்றார். அப்ப கடைசி சரீரம் தான் உண்மையானது, அதுதான் மோட்ச திசையில வரும் அப்படின்னு சொன்னாக்க, அதுக்கு முன்னாடி இருந்த சரீரம்லாம் அது பரிமாணம், சரீர பரிமாணம் தான் ஆத்மான்லாம் சொன்னியோ இல்லையே, அது சுவாபாவிகம் இல்லை, பொய்யானதுன்னு ஆயிடுச்சு. பொய்யானதுன்னு ஆயிடுச்சுன்னாக்க அப்போ சரீர பரிமாணம் தான் ஆத்மா, சரீரம் எவ்வளவு அளவு இருக்கோ அதுதான் ஆத்மா அளவு அப்படின்னு நீ சொன்னீங்க, அதுவே சித்திக்காது இப்போ. ஏன்னா நீ தானே சொல்லிட்டே அது சுவாபாவிகம் இல்லையே, எது உண்மையானதோ அதுதான் சித்திக்கணும், உண்மையானது தான் நமக்கு சித்திக்கணுமே தவிர்த்து உண்மையற்றது சித்திக்க கூடாது. ஆகையினால உங்களுக்கு சரீர பரிமாணம் தான் ஆத்மா அப்படின்னு சொல்றதே சித்திக்காது, பின்னாடியே வராது, பின்னாடியே வராது. அதனால உபயோகோ நித்தியத்வா பூர்ணமபி, பின்னாடியும் சரி இந்த கடைசி சரீரத்துக்கு முன்னாடியும் சரி, ந ஷரீர பரிமாணத்தை சித்திகி, இதை பூர்வாவஸ்தாயாம் விசேஷா. அப்ப முன்னாடியும் ஒண்ணு இல்லை, பின்னாடியும் ஒண்ணு இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. அதான் மோக்ஷ தசையில எந்த ஒரு சுரூப் இருக்கணுமோ, எந்த அளவு இருக்கணுமோ, அதுதான் முன்னாடி தசையிலையும் இருக்கு, ரெண்டுத்துக்கும் ஒண்ணு தானே, அவன் தான் சொல்லிருக்கான் இதுதான் சுவாபாவிகன்ட்டு. அதனால முன்னாடி தசை மோட்சத்தை அடையறதுக்கு முன்னாடி தசை அந்த நிலை, மோட்சத்தை அடைஞ்சவொன்னு நிலை, ரெண்டும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆத்மஸ்வரூபம் ஒரே மாதிரிதான், ஆத்மாவனுடைய பரிமாணம் இருக்கு, அளவு இருக்கு. அப்படி அளவு இருக்கிறதுனால பூர்வாவஸ்தாயாம் நான் விசேஷ, விசேஷமே இல்லை. விசேஷம் இல்லாட்டாக்க அப்ப எதுக்கு மோட்சத்துக்கு போதும் இவ்வளவு பிரயத்தனம், கர்மா போகணும், கர்மா போய் அது கர்மா போகணும்னு அதுக்கு ஞானம் வேணும், சம்மிக் தரிசனம்னா நேற்று பார்த்தோம், அந்த மாதிரி ஞானம் வரணும், ஞானம் வந்தாதான் நமக்கு எல்லாம் சித்திக்கும் அப்படின்னா நீ தானே சொல்றக்க. இப்போ அதெல்லாம் எதுக்கு அவ்வளவு பரிசிரமம், எதுவும் பரிசிரமே வேண்டாமே, பரிசிரமே வேண்டாம். ஏன்னா நாம் வந்து மொத்த மரத்தரையில சின்ன பையன், 20 வயசு பையன், அவன் ஃப்ரீயா உட்காந்துட்டு இருக்கான், அவங்க கிட்ட போய் நீ வந்து படியன் படிச்சு என்ன பண்ணணும், உத்தியோகம் போ, உத்தியோகம் போய் கல்யாணம் பண்ணிக்கோ, கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை கொடுத்துக்கோ, குழந்தை கொடுத்துட்டு நீ வந்து குடும்பத்தை குத்தனம் பண்ணு, குழந்தைய வளர்த்து விடு, குழந்தைய வளர்த்து கடைசியில் அந்த குழந்தைக்கு கல்யாணம் பண்ணு, எல்லாம் பண்ணிட்டு ஜம்முன்னு ரிட்டையர் ஆகிட்டு ஃப்ரீயா இருந்தான். அதை இப்பயே நான் பண்றேனே, இப்பவே நான் ஃப்ரீயா தானே இருக்கேன், அது என்ன தனியே இத்தனை நான் கஷ்டப்பட்டு நான் பண்ணணுமா, இத்தனை கஷ்டப்பட்டு நான் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி இந்த கடைசி திசையில எதுவோ எந்த சுரூபம் இருக்கோ அதுதான் மோட்சத்தை செய்தி இருக்குன்னு நீ சொல்லிட்டானே, இதுவே போருமே, இதுவே போதும், இதுக்கு அதுக்கும் பேதமே இல்லை. பேதமே இல்லைன்னாக்கா அப்ப என்னத்துக்கு ரொம்ப காரியமா நீ கல்பிக்கிற, இது வந்து உபாயம் அல்லது ஞானம் சமய தரிசனத்தினால இது வர்றது, கர்மா எல்லாம் போறது, அதர்மம் போறது, சம்சார பந்தம் போறது, சுரக்கா வந்து அழுக்கோட சேத் மண்ணோடகனோட தண்ணியில வந்ததுன்னு உள்ள போயிடுறது, வெளில வராது, அந்த மண்ணெல்லாம் போயிடுத்துன்னு தானா வந்து முதக்கும், அந்த மாதிரி இந்த ஜீவன் அப்படி போவான் மேலே அப்படிலாம் சொல்லி, தர்மம்னு ஒரு தத்துவம் சொல்லி, அந்த தர்மம் எது அப்படின்னாக்கா ஊர்த்வகதி, மேலே போறதுக்கு அது ஹேதுவா இருக்குது அப்படின்னா நீ சொல்ற, எதுக்கு இவ்வளவு பரிசனப்படணும், அது சொல்ற பூர்வாவஸ்தாயாம்னு விசேஷாக. அதனால மோக்ஷம்னு சொல்றது கூட சித்திக்காது, எல்லாம் அதனால அத அசங்கதமேவ ஜெயின மதம், இந்த ஜெயின மதமானது அசங்கதம், இது சுரி கூட பொருந்தி இருக்காத மதம் இது, ஆகையினால இதெல்லாம் ஆதரிக்கவே கூடாது. இதெல்லாம் ஆதரிச்சா நமக்குதான் கெடுதல், நம்ம ஆத்மஸ்வரூபமே கெட்டு போயிடும், அதனால இதெல்லாம் தேவையில்லை. இந்த காலத்துலதான் எல்லாம் விபரீதமா பேசுறா, ஒரு காலத்துல இந்த வாத பிரதிவாதங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு, அதனால அதுல ஜெயிச்சு எல்லாம் நம்ம எம்பெருமானார் எவ்வளவு வாதம் பண்ணார்,
சுவாமி தேசிகன் எவ்வளவு வாதம் பண்ணார், அத மாதிரி அன்னையார் மகாதேசிகன் வாதம் பண்றக்க, காத்தேசிகள்லாம் சம்பிரதாயத்தை பேரப்பட்ட மகான்கள்லாம் அவதரிச்சிருக்கா, எல்லா வம்சத்திலையும் பெரிய பெரிய மகான்கள்லாம் அவதரிச்சு வாதம் பண்ணி ஜெயிச்சிருக்கா, எல்லாம் இருக்கிறது. அதனால இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இந்த பக்ஷம்லாம் தவறானது. இந்த இப்ப இது பரியந்தம் பாருங்க, சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துக்கல, வேதத்தை ஒத்துண்டோம், ஈஸ்வரனை ஒத்துக்கலாமே, அவன் பட்சத்தை கண்டனம் பண்ணார். வைசேகியன் அவனும் ஈஸ்வரனை ஒத்துண்டான், ஈஸ்வரனை ஒத்து அவன் வந்து வேதத்தையும் ஒத்துண்டு ஈஸ்வரனையும் ஒத்துண்டான். சாங்கியன் ஈஸ்வரனை ஒத்துக்காம வேதத்தை வண்டி ஒத்துண்டான். ஆனால் வைசேகியன் ரெண்டுத்தையும் ஒத்துண்டா கூட உபாதான காரணத்துலாம் ஒத்துக்கல, அப்படின்னு நினைத்த உபாதானம்னு சொல்லணும். அந்த மாதிரி பாஷாண கல்பம் அப்படின்னு சொன்னோம், மோட்சத்தை செய்யல இந்த ஆத்மாவுக்கு இது கிடையாது, எதுனா ஞானமே கிடையாதுன்னு பாஷாண கல்பம்னு அவங்க சொன்னோம். அதனால சமவாயத்தெல்லாம் ஒத்துக்கிறா அப்படின்னா சொல்லி இவர் பௌத்தாள நாலு ஜெயினெல்லாம் ஒத்தன், இந்த அஞ்சு பட்சமே வேதத்தை ஒத்துக்காதது, ஈஸ்வரனையும் ஒத்துக்காது. இதனால்தான் நம்மளாம் இப்பெல்லாம் என்ன ஆகுதுன்னா ஈஸ்வரனை ஒத்துக்காத மதம் நாஸ்திக மதம் அப்படின்னு இப்ப சொல்ற. அந்த மாதிரி அந்த காலத்துல இல்லை, நாஸ்திக மதம்னாக்க வேதத்தை ஒத்துக்காத மதம் நாஸ்திக மதம், வேதத்தை ஒத்துண்ட மதம் ஆஸ்திக மதம் அப்படின்னு சொல்லுவார். வேதத்தையும் ஒத்துக்கல, அந்த வேதம் சொல்ற ஈஸ்வரனையும் ஒத்துக்கல, இந்த பௌத்தாலோ ஜெயினாலோ அவன இப்ப கண்டனம் பண்ணி முடிச்சுட்ட. இனிமே பாசுபத மதம் சைவ மதம்லாம் இருக்கு இல்லையோ, அதை கண்டனம் பண்ணணும், அது ஆரம்பிக்க போற. இந்த ஏழாவது அதிகரணம் பசுபத்தி அதிகரணம் அப்படின்னே பேரு, பத்தியாமஞ்சாத் அப்படின்னு சூத்திரம் வருது. அந்த நாலு சூத்திரங்கள்னால சாதிக்கிற அதுக்கு பசுபத் தெரிகிறனே பேர், பாசுபத மதம் சைவ மதம் அதை கண்டனம் பண்ண போறார். கடைசி அதிகரணத்துல ஸ்ரீ பஞ்சராத்திர சந்திரிக்கு பிராமணியம் சாதிக்க போறார். அத நாளைக்கு பசுபதி அதிகரணத்தை பத்தி நாளைக்கு சேவிக்கலாம். அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. இதுவும் ஏகத்தின் அசம்பவ அதிகரணம் அப்படின்னு இந்த அதிகரணத்துக்கும்